ஹிந்தி தெலுங்குல ரீமேக் ஆகும் ஜெயம் ரவியோட தனி ஒருவன். தன்னோட அண்ணன் மோகன் ராஜா இயக்குன ஜெயம் படத்துல அறிமுகமானவர் ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்பிரமணியம், திலா லங்கடின்னு பல படங்கள்ல அவங்களோட கூட்டணி தொடர்ந்துச்சு. இந்த நிலையில அவங்களோட ஆறாவதா இணைஞ்ச தனி ஒருவன் படம் சமீபத்துல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகி இருக்கு. அதோடு இதுவரைக்கும் ரீமேக் கதைகளா இயக்கி வந்த மோகன் ராஜா முதல் முறையா தன்னோட சொந்த கதையில இந்த படத்தை இயக்கி வெற்றி பெற்றிருக்காரு. இதனால அடுத்தடுத்து சொந்த கதைகளையே படமாக்கும் ஆர்வம் அவருக்கு அதிகரிச்சிருக்கு. மேலும் இந்த படத்தோட வெற்றியை பார்த்து அந்த படத்தை ஹிந்தி தெலுங்குல ரீமேக் செய்யறதுல அங்க இருக்கிறவங்க ஆர்வம் ஆயிட்டாங்க. அதுல முதல் கட்டமா ஹிந்தி நடிகர் சல்மான் கான் தனி ஒருவன் படத்தை ஹிந்தியில ரீமேக் செஞ்சு நடிக்க போறாராம். அதே மாதிரி தனி ஒருவன்ல வில்லனா நடிச்ச அரவிந்த் சாமியோட கேரக்டர் அபிஷேக் பச்சனுக்கு பிடிச்சிட்டதை அடுத்து அந்த வேடத்துல நடிக்க அவரும் தயாராயிட்டாராம். ஆக விரைவில் தனி ஒருவன் ஹிந்தி ரீமேக் தொடங்கும்னு சொல்றாங்க. இதற்கிடையே தெலுங்குல அந்த படத்தோட உரிமையை வாங்க இருக்கும் நிறுவனமும் சில முன்னணி ஹீரோக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஆக தான் நடிச்ச படம் அடுத்தடுத்து ஹிந்தி தெலுங்குல ரீமேக் ஆறதுனால உற்சாகத்துல இருக்காரு ஜெயம் ரவி.